ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூதுவளை கீரை வந்து துவையல் செய்ய போகிறோம். இது வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து எப்பயாச்சும் அடிக்கடி செய்யக்கூடாது, ஆனால் எப்பயாச்சும் செஞ்சு கொடுக்கலாம். மாதத்தில் ஒரு டைம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை பாருங்கள், தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி முள் முள்ளாக இருக்கும், இலை வந்து இந்த மாதிரி இருக்கும், இது வந்து முள்ளெல்லாம் இருக்கும். இதுதான் தூதுவளை கீரை. இது வந்து சளிக்கு அவ்வளோ நல்லது, கிடச்சுன்னா கண்டிப்பாக செய்யுங்க. வேலையிலலாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வெங்காயம் பூண்டு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு கை ஒரு கட்டை பூண்டு, புளி பார்த்திங்கன்னா ஒரு துளி, தேங்காய் ஒரு அரை மூடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி வந்து நல்ல நாட்டு மல்லி வரமல்லி வந்து 2 ஸ்பூனு, சீரக மிளகு 1 ஸ்பூனு, மிளகாய் வந்து 3 மிளகாய். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி அரைக்கணும். தாளிக்கிற கடலைப்பருப்பு வந்து நல்லா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துப்பேன். இப்போ பாருங்கள், வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா வடைச்சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா இதெல்லாமே எண்ணெயில் வதக்கி தான் அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் மிளகு கொத்தமல்லி மிளகாய் கடலைப்பருப்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளியோட சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கணும். இந்த மாதிரி துவையில் அடுத்து குழந்தைங்க கொடுத்து பாருங்கள். ரொம்ப நாள் நல்லாகாத இருக்கிற சளி கூட சீக்கிரமாக சரியாயிடும். ஒரு 2 வேளை சாப்பிட்டாங்கன்னா. வெங்காயம் மல்லி எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ வந்து கீரையை போட்டு ஒரு வதக்க வதக்கிக்கலாம். கீரை வந்து நல்லா சுருண்டு வந்தால் போதும். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்கும். நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா சட்னி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பாருங்கள், தூது வளர்க்குற சட்னி அரைச்சாச்சு. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்த்திங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா செஞ்சு கொடுத்த சட்னியும் தோசையோடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். இந்த தூதுவளை சட்னி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.